வாய்ப்புகளை முழுமையாய் பயன்படுத்திக் கொள்ளவும் தூய ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இப்போதும் உங்களுடைய வார்த்தையின் வழியாய் நாங்கள் சிந்திக்கப் போகிற காரியங்கள் அனைத்தும் எங்களுடைய வாழ்விலே ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தட்டும், எங்களுடைய அணுகுமுறையிலே உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறதாக அமையட்டும். நாங்கள் உம்முடைய வார்த்தையை முழுமையாய் கீழ்ப்படியே எங்களுடைய வாழ்வின் செயல்களாக மாற்ற எங்களோடு இருக்கிற தூய ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. பேசுகிறனை முற்றிலும் மறைத்து உம்மையும் உம்முடைய வார்த்தையை நீர் மேன்மைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமே தாழ்மையோடு வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய மிக பெரிதான கிருபையினாலே ஆண்டவர் மீண்டும் ஒரு தபசு காலங்கள், அருட்காலங்கள் என்று அழைக்கப்படுகிற இக்காலங்களை நமக்கு தந்திருக்கிறார். இந்த நாட்கள் ஆண்டவருடைய கிருபையை அதிகமாய் தியானிக்கிற காலங்கள். மிக குறிப்பாக ஆண்டவருடைய கிருபையின் உச்சக்கட்டமாக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட சிலுவை, சிலுவையின் வழியே கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற புதிய வாழ்வு, இந்த புதிய வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கென்று ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற தந்திருக்கிற ஆண்டவருடைய வார்த்தை, இவைகளின் வழியே நம்மை புதுப்பித்துக் கொள்வதற்கும் நம்மை அவருடைய விருப்பத்துக்கு நேராய் மாற்றி அமைத்துக் கொள்வதற்கும் இந்த காலங்கள் கிருபையாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நாட்களில் ஆண்டவர் கொடுத்திருக்கிற நல்ல வாய்ப்புகளை நாம் முழுமையாய் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று உங்களை மிகுந்த அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளுக்குரிய திருமறை பகுதியாக படிக்க கேட்ட நற்செய்தி பாடத்திலிருந்து நாம் இந்த நாளின் தியானத்தை மேற்கொள்ள இருக்கிறோம். மார்க்கு 8:34 நாம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவனின் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதன் முதலாக தம்முடைய மரணத்தை குறித்து நேரடியாய் சீடர்களோடு பேச ஆரம்பிக்கிறார். தன்னுடைய மரணத்தின் மூலமாய் தான் என்னென்ன பாடுகள் படப்போகிறேன் என்பதை சீடர்களோடு உரையாட ஆரம்பிக்கிறார். அப்படி உரையாடும் போது அதை சீடர்களினாலே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பேதுரு மிக வேகமாய் முன்வந்து சொல்லுகிறார், இவையெல்லாம் உமக்கு ஏற்படக்கூடாது என்று கடிந்து கொள்ள துவங்கினார் என்று கூட நாம் வேதத்திலே படிக்கிறோம். அந்த அளவுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மனமற்றவர்களாக சீடர்கள் அந்த நேரத்திலே இருந்தார்கள். ஆண்டவர் பேதுருவை கடிந்து கொண்டார். நீ மனுஷருக்கு ஏற்ற விதமாய் சிந்திக்கிறாயே ஒழிய ஆண்டவர் எதிர்பார்க்கிற விதமாய் உன்னுடைய சிந்தனை இல்லை என்பதை சுட்டி காட்டிவிட்டு மிக அழகான ஒரு வாக்கியத்தை சொல்கிறார், ஒருவன் என் பின்னை வர விரும்பினால். இது ஒரு நம்முடைய விருப்பத்திற்கு உட்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. என் பின்னை வர விரும்பினால் நீ கண்டிப்பாக என் பின்னை வர வேண்டும் என்று ஆண்டவர் கட்டாயப்படுத்தவில்லை. இல்லை, நான் உனக்காக இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறேன், உனக்காக நான் பாடுபடப் போகிறேன், எனவே நீ கண்டிப்பாக என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், என்னை பின்பற்ற வேண்டும் என்று யாரையும் ஆண்டவர் நிர்பந்திக்கவும் இல்லை. அவர் சொல்லுகிறார், நீ என் பின்னை வர விரும்பினால். இது நம்முடைய விருப்பத்தை பொறுத்து, நம்முடைய தீர்மானத்தை பொறுத்து. ஆண்டவர் நமக்கு முழுமையான சுய தீர்மானம் எடுப்பதற்குரிய வாய்ப்பை தருகிறார். இன்றைக்கு அநேக விருப்பங்கள் நம்முடைய வாழ்வை ஆட்கொண்டிருக்கிறது. மிக சாதாரணமான காரியத்தில் இருந்து மிக பெரிய அளவிலே நம்முடைய வாழ்க்கையின் லட்சியங்கள் பொறுத்து நீங்கள் யோசித்து பார்த்தால் அநேக காரியங்கள், அநேக விருப்பங்கள் நம்மை நிரப்புகிறது. விருப்பங்களின் அடிப்படையில் தான் மனித வாழ்வு அமைகிறது. ஒருவேளை இன்றைக்கு நான் எந்த உடை உடுத்த வேண்டும் என்பது என்னுடைய விருப்பமோ அதைத்தான் நான் உடுத்துகிறேன். எந்த ஆகாரம் சாப்பிட வேண்டும் என்று விரும்புகிறேனோ நான் அதைத்தான் சாப்பிடுகிறேன். எவர்களை சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறேனோ அவர்களைத்தான் நான் சந்திக்கிறேன். என்னுடைய விருப்பங்கள் தான் என்னுடைய வாழ்வின் செயல்களாக மாறிக்கொண்டே இருக்கிறது. எனவே மனித வாழ்வை தீர்மானிப்பது மனிதனுடைய விருப்பங்கள். எனவேதான் ஆண்டவர், நீ விரும்பினால் உன்னுடைய விருப்பம் என்ன, உன்னுடைய தீர்மானம் என்ன, நீ எதை விரும்புகிறாய், எப்படிப்பட்ட காரியத்தை பின்தொடரப் போகிறாய், என்ன விதமான வாழ்க்கை உனக்கு தேவை என்று தீர்மானிக்கப் போகிறாய், இதையெல்லாம் ஆண்டவர் நம்முடைய பக்கத்திலே விடுகிறார், நம்முடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறார். உன்னுடைய வாழ்க்கையில் அநேக தீர்மானங்கள் இருக்கிறது, விருப்பங்கள் இருக்கிறது, ஆனால் நீ என் பின்னே வர விரும்ப வேண்டும் என்கின்ற ஒரு வாய்ப்பை அல்லது ஒரு அழைப்பை ஆண்டவர் நம்முன் வைக்கிறார். ஒருவேளை இந்த தபசு காலங்களினுடைய முதல் நாளான இந்த நாளிலே ஆண்டவர் இது நமக்கு ஒரு நினைவூட்டலாக தருகிறார்.
இது ஒரு புதிய அழைப்பு அல்ல. ஏற்கனவே இந்த அழைப்பை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த அழைப்பை அநேகர் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த அழைப்பின்படி நம்முடைய வாழ்க்கையின் பல காரியங்களை மாற்றி அமைத்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு மீண்டும் இது ஒரு நினைவூட்டல். நீ என் பின்னே வர விரும்பினால் உன்னுடைய விருப்பத்தை தீர்மானித்துக்கொள், உன்னுடைய விருப்பத்தை உறுதிப்படுத்திக்கொள், உன்னுடைய விருப்பத்தின்படி நீ என்னை பின்னே வருவதற்கு உன்னை ஆயத்தப்படுத்திக்கொள். எனவே இந்த தபசு நாட்களிலே நம்முடைய விருப்பங்களை அதிகமாய் ஆய்வு செய்ய வேண்டியிருக்கிறது. நம்முடைய விருப்பங்கள் யார் மீது, எவைகளின் மீது சார்ந்திருக்கிறது, அது யாரை வெளிப்படுத்துகிறது, எவைகளை வெளிப்படுத்துகிறது, இதை குறித்த ஒரு சுய ஆய்வு நமக்கு தேவை. என்னென்ன காரியங்களை எல்லாம் நாம் விரும்பி நம்முடைய வாழ்வில் ஏற்றுக்கொள்கிறோம், என்னென்ன காரியங்களை எல்லாம் விரும்பி நம்முடைய வாழ்க்கையின் நம்முடைய வாழ்க்கை முறையாக நாம் பின்பற்றுகிறோம், இதையெல்லாம் நாம் ஆய்வு செய்ய வேண்டிய காரியம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு நினைப்பூட்டுகிற காரியம், நீ என் பின்னே வர வேண்டும், ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். இந்த பின்பற்றுதல் என்கிற வார்த்தை சீடத்துவத்தை குறிக்கிற ஒரு சொல். சீடர்களுடைய ஒரு குணம் என்ன என்றால், யாரை பின்பற்றி வாழுகிறார்களோ அந்த குருவை அவர்கள் வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். குருவினுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவார்கள், குருவினுடைய சாயலை வெளிப்படுத்துவார்கள், குருவினுடைய நடைமுறை பாவனைகளை எல்லாம் வெளிப்படுத்துவார்கள். ஆண்டவர் ஒரு வாய்ப்பை மீண்டும் நமக்கு தருகிறார், ஒரு நினைவூட்டலை நம்முன் வைக்கிறார். நீ என்னை பின்பற்றி வர வேண்டும், அதன் வழியாய் என்னுடைய வாழ்க்கை முறையை நீ பிரதிபலிக்க வேண்டும், என்னுடைய சாயலை நீ பிரதிபலிக்க வேண்டும், நீ என்னை போல இந்த உலகத்தில் நீ வாழ வேண்டும், இந்த விருப்பத்தை நீ ஏற்றுக்கொள்ள தயாரா? இதுதான் நம்முன் வைக்கப்படுகிற ஒரு நினைவூட்டல். ஒருவேளை இந்த முதல் நாளிலே கர்த்தருடைய பந்தியிலே அல்லது இந்த ஆராதனையிலே பங்கு பெறுகிற நீங்களும் நானும் இந்த நினைவூட்டலுக்கு என்ன பதில் சொல்ல போகிறோம், என்ன மாறுத்தரமாக ஆண்டவருடைய சமூகத்திலே சொல்லப் போகிறோம் என்பதை தீர்மானிக்க வேண்டியது நம்முடைய கடமையாயிருக்கிறது. உலகத்தை பின்பற்றப் போகிறேனா, என்னுடைய மாம்ச உணர்வுகளை பின்பற்றி வாழப்போகிறேனா, அல்லது என்னுடைய வாழ்க்கையிலே பல்வேறு விதமான லட்சியங்களை வைத்திருக்கிறேன், அந்த லட்சியங்களுக்கு நேராக என்னுடைய வாழ்க்கையை பின்பற்ற விரும்புகிறேன், இப்படிப்பட்ட தீர்மானத்தை மேற்கொள்ளப் போகிறோமா? அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இந்த நாளின் மாலையிலே நமக்கு நினைவூட்டுகிற காரியம், நீ என்னை பின்பற்றி வர வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த நினைவூட்டலை ஆண்டவர் கொடுப்பதற்கு முழு உரிமை ஆண்டவருக்கு இருக்கிறது. அவர்தான் நம்மை படைத்தார், அவர்தான் நமக்காக இந்த உலகத்திலே தேடி வந்தார், அவர்தான் நமக்காக சிலுவையிலே நமக்காக பாடுகளை பட்டு தன்னுடைய ஜீவனையே சிலுவையிலே தியாகம் செய்திருக்கிறார். எனவே நம் மீது உள்ள உரிமையின் அடிப்படையிலே நீ என்னை போல மாற வேண்டும், என்னுடைய சாயலை வெளிப்படுத்த வேண்டும், என்னை பின்பற்றி வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவரை பின்பற்றி வர வேண்டும் என்பது நம்முடைய விருப்பமாயிருந்தால் அதை நிறைவேற்றுவதிலே அநேக சவால்கள் இருக்கிறது, கடினங்கள் இருக்கிறது, போராட்டங்கள் இருக்கிறது. இதையும் நாம் புரிந்து கொண்டே ஆக வேண்டும். அப்படியானால் இந்த போராட்டங்களை எல்லாம் ஜெயித்து நமக்கு வருகிற சவால்களை எல்லாம் மேற்கொண்டு ஆண்டவரை பின்பற்றுவதிலே நான் நிலை நிற்க வேண்டும் என்றால், ஆண்டவரை பின்பற்றுவதிலே நான் உறுதியாக இருக்க வேண்டும் என்றால், இந்த சீடத்துவ அழைப்பை ஏற்றுக்கொள்கிற நம்முடைய வாழ்விலே இரண்டு முக்கியமான பக்கங்கள் இருக்கிறது. ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் போல சீடத்துவத்தினுடைய அழைப்பை ஏற்று வாழ விரும்புகிற நம் அனைவருடைய வாழ்விலும் இரண்டு நிலைப்பாடுகளை அல்லது இரண்டு விதமான காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் இந்த வசனத்தினுடைய மையப்பகுதி சொல்லுகிறது. தன்னைத்தான் வெறுக்க வேண்டும், தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்ற வேண்டும். இதுதான் இந்த சீடத்துவ வாழ்வினுடைய இரண்டு பக்க காரியங்கள். ஒன்று தன்னைத்தான் வெறுக்க வேண்டும், இரண்டாவது தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்ற வேண்டும். இந்த தன்னைத்தான் வெறுத்தல் என்பதிலே இருக்கிற மிக முக்கியமான செய்தி என்ன என்றால், என்னை வெறுக்க வேண்டும் என்று நான் தீர்மானிக்கும் போது எதையெல்லாம் வெறுக்க வேண்டும், எப்படியெல்லாம் வெறுக்க வேண்டும், ஒரே வாக்கியத்தில் சொல்ல வேண்டும் என்றால், பேதுருவுக்கு ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், நீ மனிதருக்கு ஏற்ற விதமாய் சிந்தித்து கொண்டு பேசுகிறாய், மனிதருக்கு ஏற்ற விதமாய், மனிதர்கள் மகிழ்ச்சி அடைகிற விதமாய் நீ சிந்திக்கிறாய், மனிதர்கள் மகிழ்ச்சி அடைகிற விதமாய் நீ இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறாய். எனவேதான் நான் சிலுவையை ஏற்க வேண்டும் என்று சொன்னவுடனே நீ என் மீது கோபப்படுகிறாய், என்னை கடிந்து கொள்ளவும் கூட செய்கிறாய். தன்னைத்தான் வெறுத்தல் என்பதிலே மனிதர்களை திருப்திப்படுத்துகிற வாழ்வுக்கு ஒரு முற்றுப்புள்ளி.
மனிதர்களை திருப்திப்படுத்துகிற எண்ணங்களில் இருந்து ஒரு ஒரு மீண்டும் இன்னொரு பாதையை, ஆண்டவரை திருப்திப்படுத்துகிற பாதையை தெரிவு செய்ய வேண்டும் என்பதுதான். எனவே என்னை வெறுத்தல் என்பதில் அடங்கியிருக்கிற மிக முக்கியமான காரியம், நான் மனிதருக்கு ஏற்ற விதமாயல்ல, மனிதரை திருப்திப்படுத்துகிற விதமாயல்ல, ஆண்டவரை ஆண்டவர் சிந்திக்கிற விதமாய், ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிற விதமாய், ஆண்டவர் மகிழ்ச்சி அடைகிற விதமாய் என்னுடைய வாழ்வை நான் தொடர வேண்டும். இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற மிக முக்கியமான செய்தி. சீடத்துவ வாழ்வுக்கு நீங்களும் நானும் மீண்டுமாய் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்று இந்த தபசு நாட்களில் ஆண்டவர் நமக்கு நினைவூட்டுகிறார். இந்த நினைவூட்டலின் வழியாக ஆண்டவர் முதலாவது நம்மை எதிர்பார்க்கிற காரியம், மனிதருக்கு ஏற்ற விதமாய் அல்ல, தேவனுக்கு ஏற்ற விதமாய் நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும். இந்த ஏற்ற விதமாய் என்கிற சொற்றொடருடைய அர்த்தம் என்ன என்றால், மனிதர்களை மகிழ்ச்சிப்படுத்துகிற விதமாய் அல்ல, மாறாக என்னை அழைத்த ஆண்டவருக்கு, என்னை மீட்டுக்கொண்ட ஆண்டவர், எனக்காக ஜீவன் தந்த ஆண்டவர் மகிழ்ச்சி அடைகிற விதமாய் என்னுடைய வாழ்க்கையை நான் தொடர வேண்டும். இதற்கென்று நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நான் சொன்னேன், சீலத்துவ வாழ்விலே சவால்கள் இருக்கிறது, கடினங்கள் இருக்கிறது, போராட்டங்கள் இருக்கிறது. இதை மேற்கொள்வதற்குரிய துவக்கமாகத்தான் இப்படிப்பட்ட காலங்களிலே சிறப்பான உபவாச காலங்களை நியமிக்கும்படி திருச்சபை நம்மை பார்த்து அழைப்பு விடுக்கிறது. சுய வெறுப்பை கடைபிடித்து அதன் வழியாய் தேவனுக்கு ஏற்ற விதமாய் நம்முடைய சிந்தனைகள் மாற்றப்பட வேண்டும், நம்முடைய விருப்பங்கள் மாற்றப்பட வேண்டும் என்று நமக்கு நினைப்பூட்டுகிறது. அப்படிப்பட்ட ஒரு பழக்கத்தை நம் முன் வைக்கிறது. அருமையானவர்களே, எந்த ஒரு செயலையும் எந்த ஒரு பாரம்பரியத்தையும் அர்த்தமுள்ள விதத்திலே புரிந்து செயல்படுத்தினால் அது நம்முடைய தனி வாழ்விலும் நம்முடைய விசுவாச வாழ்விலும் நமக்கு பிரயோஜனமாய் அமையும் என்பதிலே சந்தேகமே இல்லை. சீலத்துவ வாழ்க்கைக்கு நேராக ஒரு நினைவூட்டல் இந்த நாளிலே கர்த்தர் நம் முன் வைக்கிறார். இந்த நினைவூட்டலின் வழியாய் முதலாவது ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நீங்கள் கடவுளுக்கு ஏற்ற விதமாய், அவர் மகிழ்ச்சி அடைகிற விதமாய் உங்களுடைய சிந்தனைகளை மாற்றிக்கொள்ளுங்கள். இரண்டாவது, தன்னைத்தான் வெறுத்து என்பதிலே ஆண்டவர் நினைவுபடுத்துகிற காரியம் என்ன என்று சொன்னால், உங்களுடைய நீங்கள் உங்களுக்குரிய சிந்தனைகளை தேவனுக்கு ஏற்ற விதமாய் மாற்றும் போது அது நீங்களாகவே செய்கிற ஒரு தீர்மானமாக இருக்கவே. யாருக்கு பயந்து, விளைவுகளுக்கு பயந்து, ஒரு பெரிய எதிர்பார்ப்பை மனதிலே வைத்துக்கொண்டு இதெல்லாம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடு அல்ல, மாறாக நானே முன்வந்து எனக்காக ஆண்டவர் இன்னென்ன பாடுகளை பட்டிருக்கிறார், இந்த பாடுகளின் வழியாக என்னை இப்படிப்பட்ட ஒரு மேலான சவாலை சந்திப்பதற்கு என்னை அழைக்கிறார், இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வதற்கு, ஒருவேளை என்னுடைய மாம்ச சிந்தனைகள் தடையாயிருக்கும் என்றால், என்னுடைய உலகத்துக்குரிய தொடர்புகள் தடையாயிருக்கும் என்றால், என்னுடைய சுய வெறுப்பின் வழியாய், என்னுடைய உபவாசத்தின் வழியாய் இவைகளையெல்லாம் நான் ஜெயிப்பதற்கு இந்த நாட்கள் ஒரு துவக்கமாக இருக்க வேண்டும். இந்த நாட்கள் ஒரு புதிய ஆரம்பத்தை எனக்குள்ளே ஏற்படுத்த வேண்டும். இந்த ஆரம்பத்தை ஏற்படுத்துவதற்கென்றே இப்படிப்பட்ட அனுசரிப்புகளை நாம் கடைபிடிக்கலாம், இப்படிப்பட்ட அனுசரிப்புகளை நாம் நம்முடைய வாழ்விலே பின்பற்றலாம். எனவே சீலத்துவத்துக்குரிய இந்த நினைவூட்டலிலே ஆண்டவர் நமக்கு முதலாவது தருகிற ஒரு காரியம், உங்களை நீங்கள் வெறுக்க வேண்டும். சுய வெறுத்தல், என்னுடையவைகளை வெறுத்தல். இயேசு கிறிஸ்து இதற்கு ஒரு மிகச்சிறந்த முன்மாதிரியாய் வழிகாட்டியாய் இருக்கிறார். அவர் பிதாவுக்கு சமமாயிருப்பதை தனக்குரிய மிக சிறப்பாக எண்ணாதபடிக்கு அதை விட்டு தானே இறங்கி வந்தார், அதை விட்டு தானே இறங்கி வந்தார். எனவே இந்த நாட்கள் விட்டுவிட வேண்டிய காரியங்கள், இன்னும் சேர்க்க வேண்டிய காரியங்கள், எதை விட்டு நான் திரும்ப வேண்டும் என்று சொல்வது மட்டுமல்ல, எதை நோக்கி திரும்ப வேண்டும் என்பதையும் தீர்மானிக்கிற காலங்கள், எதையெல்லாம் என்னுடைய வாழ்விலை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று தீர்மானிக்கிற காலங்கள் மட்டுமல்ல, எதையெல்லாம் என்னுடைய வாழ்விலை இணைத்துக் கொள்ள வேண்டும், என்னுடைய வாழ்வோடு நான் எவைகளையெல்லாம் இணைக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிற ஒரு புதிய துவக்கத்துக்கு நேராக நம்மை அர்ப்பணிக்கிற காலங்களாக இவைகள் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற சீடர்களாக வாழ வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதற்கு ஒரு நினைவூட்டலை இந்த தபசு நாட்களின் முதல் நாளிலே நம் முன் வைக்கிறார். இந்த நினைவூட்டலின் வழியாய் ஆண்டவர் எதிர்பார்க்கிற முதல் காரியம், தன்னைத்தான் வெறுத்து நீங்களாகவே முன் வந்து உங்களுடைய விருப்பங்களை ஆண்டவர் விரும்புகிற ஒரு விருப்பமாக,
ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிற சிந்தனையாக நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்கு போராட்டங்கள் வருமானால், தடைகள் வருமானால், அதற்கு சவால்கள் நம்மை தடுத்து நிறுத்தும் என்றால், அதை மேற்கொள்ளுவதற்காகவே இந்த காலங்களுக்குரிய சிறப்பு வாய்ப்புகளை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். வெறுமனே அனுசரிப்புகள் மட்டுமல்ல, ஆண்டவருடைய வார்த்தையோடு கூட மிக அதிகமான நேரம் செலவழிக்கிற வாய்ப்புகளையும் திருச்சபை நமக்கு தருகிறது. அந்த வாய்ப்புகளையும் நீங்களும் நானும் பயன்படுத்தி கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். இரண்டாவதாக ஆண்டவர் சொல்லுகிறார், தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்றுதல். இதே பகுதி லூக்கா நற்செய்தி நூலிலே வரும்போது இன்னும் ஒரு வார்த்தையையும் சேர்த்து லூக்கா நற்செய்தியாளர் பயன்படுத்துகிறார். தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லுகிறார். சிலுவை என்பது என்ன? அநேக நேரங்களிலே நமக்கு வருகிற உபத்திரவங்கள், நமக்கு வருகிற சரீர பலகீனங்கள், வியாதிகள், இவைகளை எல்லாம் சிலுவையோடு ஒப்பிட்டு பார்க்கிறோம். சிலுவை என்ற உடனேயே இந்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனை சிலுவை போல என் வாழ்விலே இருக்கிறது என்று சொல்லுகிறோம். சிலுவையை நாம் எப்போதுமே தூரத்தில் இருந்து பார்க்கும்போது அதிலிருந்து பாடுகளும் கஷ்டங்களும் மட்டும்தான் நம்முடைய கண்களுக்கு தெரியும். ஆனால் அதை ஒரு அடையாளமாகவோ அல்லது ஒரு புனித சின்னமாகவோ அல்லது அது ஏதோ ஒரு நாளிலே நடந்த ஒரு வரலாற்று நிகழ்வாகவோ எட்டி பார்ப்போம் என்றால் கண்டிப்பாக அந்த சிலுவையினுடைய முழுமை நம்முடைய வாழ்விலே நன்மைகளை ஏற்படுத்த முடியாது, மாற்றங்களை உருவாக்க முடியாது. மாறாக சிலுவையை என்னோடு நான் எடுத்துக்கொள்ள வேண்டும். சிலுவை என்கின்ற ஆண்டவர் எதிர்பார்க்கிற இந்த வாழ்க்கை முறையை நான் என்னுடையதாக்கிக் கொள்ள வேண்டும், என்னுடைய அனுபவமாக்கிக் கொள்ள வேண்டும். சிலுவை என்னுடைய அனுபவமாக மாறாத வரை நிச்சயமாக சிலுவை எனக்கு ஒரு தூரப்பொருளாக அல்லது சிலுவை எனக்கு ஒரு சிரமத்தை ஏற்படுத்துகிற காரியமாக, எனக்கு இருக்கிற பாடுகள் மட்டுமே சிலுவை என்கின்ற புரிந்து கொள்ளுதலோடு தான் நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன். ஆனால் சிலுவை என்னுடைய வாழ்வோடு இணைக்கப்படும் போது, என்னுடைய வாழ்வின் அனுபவமாக மாற்றப்படும் போது, சிலுவையின் மூலமாய் பவுலடியார் தன்னுடைய நிருபங்களிலே சிலுவையை குறித்து சொல்லும் போது அதை ஒரு ஒப்புரவாக்குதலின் சின்னம் என்று சொல்லுகிறார், சிலுவை வெற்றியின் சின்னம் என்று சொல்லுகிறார், சிலுவை உலகத்துக்கும் எனக்கும் இடைவெளியை ஏற்படுத்துகிற ஒரு சின்னம் என்று சொல்லுகிறார். இப்படியெல்லாம் சிலுவையை என்னுடைய வாழ்வின் அனுபவமாக நான் மாற்றிக்கொள்ளும் போதுதான் சிலுவையின் வழியே வருகிற புது வாழ்வு, சிலுவையின் வழியே ஏற்படுகிற புதிய துவக்கம். ஏனென்றால் கிறிஸ்துவின் சிலுவை ஒரு முற்றுப்புள்ளி அல்ல, கிறிஸ்துவின் சிலுவை ஒரு முடிந்துவிட்ட ஒரு விஷயம் அல்ல. சிலுவைக்கு பின்னால் உயிர்த்தெழுதல் இருக்கிறது, சிலுவையை தொடர்ந்து ஒரு புதிய வாழ்வு வருகிறது. சிலுவை வரை இயேசு தாழ்த்தினதினாலே அவர் உலகம் முழுவதுக்கும் மீட்பராக உயர்த்தப்பட்டார் என்று பவுலடியார் சொல்லுகிறார். சிலுவை எனக்குள்ளே என்னுடைய வாழ்வின் அனுபவமாக மாறும்போது என்னிடத்திலிருந்து ஒரு புதிய துவக்கங்கள் ஏற்படுவதற்கு ஆண்டவர் கிருபை தருகிறார். என்னிடத்திலிருந்து ஒரு புதிய துவக்கத்தை உருவாக்குவதற்கு ஆண்டவர் கிருபை தருகிறார். இந்த நாளின் இந்த மாலை நேரத்திலே அவருடைய பரிசுத்த விருந்திலே பங்கு பெறும் முன்பதாக, ஆண்டவரே, நான் உம்மை பின்பற்றுவதற்கு நீர் எனக்கு தந்த இந்த நினைப்பூட்டலை ஏற்றுக்கொள்கிறேன். இதுவரைக்கும் இது தொடர்பாக நான் எந்த தீர்மானமும் எடுக்காமல் இருந்திருந்தால், என்னுடைய தீர்மானங்களை காலதாமதப்படுத்தி இருந்தால், இந்த ஆண்டின் தபசு காலங்கள் எனக்குள்ளே இந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய உறுதியை ஏற்படுத்தட்டும் சுவாமி. இந்த உறுதிக்கு நேராக என்னை வழிநடத்தட்டும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்திலே நாம் தீர்மானிக்க வேண்டியவர்களாயிருக்கிறோம். இந்த தீர்மானத்திலே ரெண்டு பக்கம் இருக்கிறது. ஒன்று, ஆண்டவருக்கு ஏற்ற விதமாய் சிந்திக்க வேண்டும் என்கின்ற அழைப்பு. இரண்டாவது, நானே முன்வந்து என்னுடைய சிந்தனைகளை ஆண்டவருக்கு நேராக மாற்றுகிற என்னுடைய அர்ப்பணம். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்தில், நாணயத்தினுடைய இன்னொரு பக்கமாக, சிலுவையை எடுத்து ஆண்டவரை பின்பற்றுவது, என்னுடைய வாழ்க்கை முறையிலே சிலுவையை ஏற்றுக்கொள்வது, என்னுடைய வாழ்க்கையிலே சிலுவை என்பதன் மூலமாய் நான் கற்றுக்கொள்ளுகிற விட்டு கொடுத்தலை ஏற்றுக்கொள்வது, என்னுடைய வாழ்க்கையின் வழியாய் பெருமை என்பதற்குரிய எதிர்மறையான தாழ்மையை சிலுவையின் வழியாய் கற்றுக்கொண்டு அதை என்னுடைய வாழ்க்கையின் அனுபவமாக ஏற்றுக்கொள்வது, சிலுவை என்கிற தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற பயணத்தை நான் என்னுடைய வாழ்க்கை பயணத்தோடு இணைத்துக் கொள்வது, இப்படிப்பட்ட விதத்திலே சிலுவையை நான் ஏற்றுக்கொள்ளும் போது அதுதான் ஆண்டவரை பின்பற்றுகிற சீஷத்துவ வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்குரிய அந்த வாழ்க்கையின் மூலமாய் வருகிற விளைவுகள் நிச்சயமாக
ஒரு புதிய துவக்கமாக, புதிய மாற்றமாக, புதிய சூழலை உருவாக்குகின்ற காரணிகளாக நமக்குள்ளே நம்மை மாற்றும் என்பதிலே சந்தேகமே இல்லை. இந்த ஆண்டின் தபசு காலங்கள் மீண்டும் ஒரு நினைப்பூட்டலின் காலங்களாக இருக்கிறது. ஆண்டவரை போல, ஆண்டவரை பிரதிபலிக்கிற, ஆண்டவருடைய சாயலை காண்பிக்கிற அந்த மேலான அழைப்பை மீண்டும் ஆண்டவர் நினைவுபடுத்துகிறார். நம்மை வெறுப்பதற்கு நாமே முன்வருவோம். நம்மை வெறுத்தல் என்பதின் வழியாய் மனிதரை மகிழ்ச்சிப்படுத்துகிற விதமாய் அல்ல, என் ஆண்டவரை மகிழ்ச்சிப்படுத்துகிற விதமாய் நான் வாழ்வேன் என்று தீர்மானிப்போம். சிலுவையை எடுத்துக்கொள்வோம். சிலுவையின் வழியாய் வெளிப்பட்ட தாழ்மையை நம்முடைய வாழ்வின் அனுபவமாக்குவோம். சிலுவையின் வழியே வெளிப்பட்ட ஒப்புரவாக்குதலை, மன்னிப்பை நம்முடைய வாழ்வின் அனுபவமாக்குவோம். சிலுவையின் வழியே வெளிப்பட்ட ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றும் விருப்பம் நம்முடைய வாழ்க்கை முறையாக மாறட்டும். சிலுவையின் வழியே விட்டு கொடுத்தல் வெளிப்படுகிறது. சிலுவையின் வழியே ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்துகிற உச்சகட்டம் காணப்படுகிறது. இவைகளையெல்லாம் நம்முடைய வாழ்க்கை முறையாக ஏற்றுக்கொள்வோம் என்றால் ஆண்டவரை பின்பற்றுகிற சீடர்களாக, சீஷிகளாக நம்முடைய வாழ்க்கை மிக தீவிரமாய் நிறைவேற்றப்படும் என்பதிலே சந்தேகமே இல்லை. இந்த இரவு நேரத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்து, ஆண்டவரே என்னுடைய விருப்பங்கள் உறுதிப்படுத்தப்படட்டும், உம்முடைய நினைப்பூட்டலை ஏற்றுக்கொள்கிறோம் சுவாமி, உம்முடைய நினைப்பூட்டலுக்கு கீழ்ப்படுகிறோம், எங்களை வெறுத்து சிலுவையை எடுத்துக்கொண்டு உம்மை பின்பற்றுகிறோம், உமது சீடர்களாக சீஷிகளாக வாழ்வோம், அதற்குரிய முயற்சிகளை இந்த நாட்களிலிருந்து துவங்குவோம் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். ஆண்டவர் அதற்குரிய கிருபைகளை நமக்கு தந்து இந்த காலங்களை இப்படிப்பட்ட அழைப்பை ஏற்றுக்கொள்கிற காலங்களாக மாற்றித் தருவாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேளைக்காக மீண்டும் நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். உம்முடைய நினைப்பூட்டலுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய நினைப்பூட்டலை ஏற்றுக்கொள்கிறோம். உம்மை பின்பற்ற, உமது சாயலை வெளிப்படுத்த, உமை பகிரங்கப்படுத்துகிற நடைமுறை நிருபங்களாய், நடைமுறை வாழ்வை எங்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இதற்கென்று நீர் எங்கள் முன் வைத்திருக்கிற இரண்டு முக்கியமான அறைகூவல்களுக்காக நன்றி சொல்கிறோம். எங்களை வெறுக்க வேண்டும், நாங்களாகவே முன்வந்து எங்களை வெறுக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறீர். எங்களை வெறுத்தல் என்பதிலே உம்மை பிரியப்படுத்த வேண்டும், உமக்கு ஏற்ற விதத்திலே சிந்திக்க வேண்டும் என்பதையும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். இப்படிப்பட்ட சுய வெறுத்தலை என்னுடைய எங்களுடைய வாழ்விலே காண்பிக்க, அதற்காக உபவாசம் எடுத்து ஜெபிக்க, அதற்காக சுய வெறுப்பின் செயல்களினாலே எங்களை உறுதிப்படுத்தி கொள்ள கர்த்தர் எங்களை வழிநடத்துவீராக. எல்லாவற்றுக்கும் மேலாக சிலுவையின் வழியே நீர் எங்களுக்கு காண்பித்திருக்கிற நல்ல முன்மாதிரிகளை எங்களுடைய வாழ்க்கை முறையாக ஏற்றுக்கொண்டு, சிலுவையையும் எங்களுடைய வாழ்க்கையையும் முழுமையாக இணைத்து கொள்ள, சிலுவையை எங்களுடைய வாழ்க்கையோடு இணைத்து வாழ கர்த்தர் எங்களுக்கு ஆற்றல் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட சீஷத்துவ வாழ்க்கை இந்த நாளிலிருந்து துவங்கட்டும். ஏற்கனவே துவங்கி இருக்கிற இப்படிப்பட்ட வாழ்க்கைகள் எங்களுடைய வாழ்விலே தொடரட்டும். நீர் சொன்னதை சொல்லி கடந்து போகிற அப்பிரயோஜனமான பணியாளராக, விளையச் செய்கிற கடவுள் கேட்ட வார்த்தைகளை முழுமையாய் விளையச் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். துதிகள மகிமையெல்லாம் உமக்கே தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமே தாழ்மையோடு வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். சபையாருக்கு